ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றி தான். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ டெக்ஸிரோன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கும் அப்டேட் பண்ணல, இன்றைக்கி கடையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், ஓகேங்களா? பேர் வந்து 90 ரூபா வரும், நல்ல சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ டெக்ஸிரோ இந்த தம்போயின்பாங்க, இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கப்பிலாம் மோர் தென் வெரைட்டி இருக்குது, இப்போயும் சொல்கிறேன் எல்லோ டெக்ஸிரோ இது வெரைட்டி தான், ஓகேங்களா? ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெச்பி ப்ளூன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பேராக என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பேரோ சம்திங் எத்தனையோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க பார்த்துட்டு வேணும் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். இதுவுமே பேர் வந்து 90 ரூபா வரும். ஸோ இதுக்குள்ளே பிளாட்டினம் கப்பி இருக்குது, இது வந்து 80 ரூபா வரும், ஓகேங்களா? அதே மாதிரி குட்டிங்க நிறையா பேர் கேட்குறீங்க, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங் இல்லைங்க, ஏன்னா குட்டியை வந்து நான் விற்பனைக்காக வளர்த்தலை, சேலுக்காக வளர்த்தலை, இது எங்கள் அம்மா குட்டியை ஆசையாக வளர்த்துறாங்க. ஸோ எங்கள் அம்மாக்காக வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் குட்டி எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவோட முயற்சியில் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாஸ் அவங்களாம் தான் ஃபுல்லாக செட் பண்ணுறாங்க. அதனால் குட்டி வந்து இப்போதைக்கு யாருக்கும் சேல் இல்லைங்க, நான் விற்பனைக்கு வந்தால் வேணால் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ குட்டிங் வந்து யாருக்கும் சேல் இல்லை, இதுவுமே பிளாட்டினம் கப்பி தான், இது வந்து பேர 80 ரூபா வரும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்லி மோசைக்கு டம்போ ஏர். ஸோ இது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் இருக்குது, ஜப்பான் ப்ளூ, சாரி பிளாக் இல்லை, ஜப்பான் ப்ளூ கப்பி இருக்குது, ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கும், ஃபீமேலாம் எக்ஸு நல்லா லே குட்டி லே பண்ணுற கப்பி ஸ்னாயிடுச்சு. அடுத்தது டாப் ஐஸ் ப்ளூ, இது எல்லாமே நம்மளோட ஓன் கலெக்ஷனுக்காக வேணுங்கிறவங்க வேணால் வந்து சொல்லுங்கள். பட் இதெல்லாம் கொஞ்சம் எங்கிட்ட இருக்க ரொம்ப காஸ்ட்லியான கலெக்ஷன், நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க, அவங்களுக்காக சும்மா எடுத்து நான் போட்டிருக்கேன் ப்ரீடிங்காக, ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் ரெட்டு செம்ம குவாலிட்டியில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் உடம்பு சொல்ல, அதனால தான் பார்சல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு டிஸ்பேச் பண்ணிட்டேன். அமௌண்ட் வாங்காதவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் அமௌண்ட் அமிச்சுடுறோம்னு சொன்னீங்க, நான் வேணான்னு சொன்னது காரணமாக தான், ஏன்னா அமௌண்ட் அமிச்சா நிறைய பேருக்கு மேலே பாசத்தில் அப்புறம் அமௌண்ட் அமிச்சுட்றேன், நீங்கள் பொறுமையாக அமிச்சுவிடுங்க அப்படிங்கிறீங்க, வேணாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அதனால வேணாம்னு சொல்லியிருந்தேன். வேணுங்கிறீங்க நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாளைக்கு கண்டிப்பாக டிஸ்பேச் பண்ணி, நாளைக்கு வந்து கொரியர் ஆஃபீஸில் இருக்குது, ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வரும். அடுத்தது இது வந்து மெட்டாலிக் பிளாக்கு உள்ளே இருக்குது, பிளாக்கு ஃபுல் பிளாக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிளாக்கில் இன்னொரு டைப்பு இருக்குது, மொத்தம் 3 வகையான பிளாக் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே 120 ரூபா பேர், வேணுங்கிறீங்க வாங்கிக்கோங்க, டாப்பும் சொல்லிட்டு நான் கையில் பிடிக்காத ரீசன் இருக்குது, நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லாட்டி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் கையில் பிடிச்சி தான் காட்டுவேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது சில்லி மசாகி கப்பி. ஸோ இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வரும், வேணுங்கிறீங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது இதுக்குள்ளே சின்ன இதுங்க, எலிஃபண்ட் ஏர் இருக்குது, தம்போ ஏர் இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா மேம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. ஸோ அதுக்கு சொல்லிடுறேன், நான் வந்து கஸ்டமருக்கு எலிஃபெண்ட் இயருங்கிறது இந்த இயர்ஸ் பெருசாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ தம்போ இயருங்கிறது இது நிறைய பேராக புதுசாக ஆர்டர் பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாமேனு கொடுத்தேன். அதே மாதிரி நான் ஸ்டார்டிங் வீடியோவில் பெரிய சைஸ் வேணும்னா சொல்லுங்கள், பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்துன்னா எலிஃபெண்ட் இயர் ப்ளஸ் தம்போ இயருக்கும் உள்ள மேக்சிங்காக விடலாம், இதெல்லாமே குட்டி போடுறது தான். அதே மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கேரளாவிலேருந்து வாங்கியிருப்பீங்க, அவங்க கொடுக்க ஃபீமேல். பட் என்னென்னா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தம்போ ஏர் எலிஃபெண்ட் ஏருக்கு உண்டான ஃபீமேல் தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன், இன்னும் சின்ன சைஸ் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய சைஸில் பார்த்ததில்லை, எங்கிட்ட வரவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், இவ்வளோ பெரிய சைஸ்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க, ரொம்ப பெரிய ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஜெயின் சைஸ்னு சொல்லுவாங்க, சின்ன சைஸே உங்களுக்கு காமிச்சு காமிச்சு பெருசு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே 90 ரூபா தான், வேணுங்கிறவங்க எலிஃபெண்ட் ஏர் நான் கம்மியாக தான் இருக்குது, ஓப்பனாக சொல்லிடுறேன், நிறைய பேர் அது கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா நம்ம ஆல் ஃபஸ்ட்டு டாப் ஹவுஸ் குவாலிட்டி கொடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகுது, எப்போனா கட்டாகலாம். சிங்கப்பூர் கட்டி கப்பி 120. அடுத்தது இந்த கப்பிங்க செம கப்பி, இதை மட்டும் கையில் பிடிச்சி காமிச்சுறேன் பாருங்க, செம கப்பி, இது வந்து ஒரே பேர் இருக்குது. ஸோ அடுத்தது இதுவுமே வந்ததுன்னா 80 ரூபா வருது, ஸோ ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆஃப் பிளாக் இருக்குது, ஆஃப் பிளாக் கப்பி 80 ரூபா வரும். ஸோ அடுத்தது இது வந்து ரெட்டு தம்போயர்னு சொல்லுவாங்க, இது வந்து பேர் 120 ரூபா வரும், வேணுங்கிறீங்க கனெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன், பிளான்ஸு எல்லாமே இருக்குது, அப்டேட்ஸ் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ